வைக்கிறதுக்கும் இல்லைங்க செய்யறதுக்கும் ஆள் இல்லை. இல்லை எல்லாம் நீட்டாக வீடு மாதிரியே இருக்குதுங்க, வீடாக இருக்குதே. சரிங்க, பாக்கு எவ்வளோலாம் போட்டுக்கிறீங்க? இப்போ பாக்கு நாங்கள் போட்டு 11-12 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா. 11-12 வருஷம் ஆச்சுங்களா? ஆமாம்மாங்க. சரிங்க, இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இதெல்லாம் என்ன வெரைட்டிங்க? இது முழுக்க முழுக்க நாட்டுக்கண்ணு தாங்க. நாட்டுக்கண்ணு தான்? ஆமாங்க, இது வந்து பேலூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பேலூர்ல இருந்தா? ஆமாம்மாங்க, இது எல்லாமே நாட்டுக்கண்ணு தான். சரிங்க, இப்போ நம்ம இந்த கண்ணு பாருங்க, இது ஒரு மாதிரி ஆயிருக்குதுல, இது என்ன பிரச்சனை? இது என்னன்னாங்க, இது எந்தாண்ட லைன் இருக்குங்க, லைன் இருக்குது, அதனால வெயில் அடி உழுவுறதுனால அந்த இது வருதுங்க. இந்த கரண்ட் கம்பம் இருக்கிறதுனால வந்து எந்த மரமும் வைக்க முடியாது. வைக்க முடியாத காரணத்தினால வெயில் அடி விழுந்துச்சு பாருங்க, இந்த மரமும் இந்த மரம் மட்டும் இதாயிடுச்சு. வெயில் நேரா பட்டுச்சு அப்படின்னாவே ஆமாங்க இந்த பிரச்சனை வந்துருது. மீதி அந்த சைட்லாம் பாருங்க பிரச்சனை இருக்காது, மரம் வச்சிருக்கோம், ஆனா இந்த இது மட்டும் கொஞ்சம் இதுதாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏங்கயா? ஆமாங்க, பாக்கு மரத்தை பொறுத்தவரைக்கும் நேரடியா வந்து சூரிய ஒளி படக்கூடாது. ஆமாங்க, இந்த மேற்கு பக்கம் இருக்கிற வெயில் வந்து படக்கூடாது மரத்து மேல. மேற்கு பக்கம் இருக்கிற வெயில் ஆமாங்க. நடவு செய்யும் போது எந்த மாதிரி நடவு செய்யணும்? கிழக்க மேற்கு தாங்க பார்த்து நடவு செய்யணும். கிழக்கு பார்த்து தான் செய்யறோம். ஆமா, இந்த வெயில் வந்து இதுல பட்டுச்சுன்னா ஆமாங்க இந்த மாதிரி வந்து இது மாதிரி ஆயிரும். இப்ப மேற்கு பக்கமும் தெக்க பக்கமும் கண்டிப்பா மரம் ஏதாவது ஒரு மரம் வச்சே ஆகணுங்க. மேற்கு பக்கமும் தெக்கு பக்கமும் நம்ம வச்சுதான் ஆகணும். ஆமா ஆமாங்க. ஜேசி புட்டுங்கயா, 3 அடி எடுத்து தொழுவரம் குடுத்து அதுக்கப்புறம் தான் வச்சோம். எடுத்துட்டீங்க? ஆமா ஆமாங்க, 2 அடிக்கு எடுத்துட்டு ஆணை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கு ஃபுல்லாவே தொழுவரம் கொட்டிட்டு நிறைய விட்டீங்க. ஆமாங்க, அதுக்கு மேல வாழைக்கட்டை போட்டு அப்புறம் நெவுள் வந்து வாட்டி அப்புறம் பாக்குன்னு வச்சோம். வாழைக்கட்டை போட்டு எவ்வளவு நாள் கழிச்சு இந்த பாக்குன்னு வச்சீங்க? ஒரு 3-4 மாசங்க. ஓரளவு நெவுள் வந்தோடனே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நெவுள் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கு மரத்தை வச்சிருப்பீங்க. ஆமாங்க, இது என்ன ரகங்க எல்லாம் பாக்கு மரம்? இது எல்லாமே நாட்டு ரகம் தாங்க. நம்ம நாட்டு ரகம் தான். ஆமாங்க, எந்த இது எடுத்தாலும் நாங்க நாட்டு ரகம் தான் வைக்கிறது. ஆமாங்க, ஹைபிரிட் ஓட சொல்றாங்க இல்லையா, அது வைக்கிறாங்க. இன்றமங்கலா நிறைய சொல்றாங்களே, அதெல்லாம் நீங்க எதுவும் பண்றது இல்ல? அது எதுவும் திடீர்னு ஏதாவது வறட்சி வந்ததுன்னா தாங்காதான் மட்டும் ஒரு பயம், அதுதானா ஒளிஞ்சிங்க? வேற ஒண்ணும் இல்ல. இல்லைங்க, இப்ப நாத்து எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது வந்து பேலூருங்க. பேலூருங்க, இங்க வாழப்பாடி தாண்டி அங்க பேலூர்ல இருந்து வாங்கினது. என்ன ரேட்டுங்க? நாங்க வாங்கும் போது கண்ணு 5 ரூபாய் என்னமோ இருந்ததுங்க. அப்ப 5 ரூபாங்க? அப்ப ஆமாங்க. சரிங்க, இப்ப வச்சுட்டீங்கன்னா இப்ப எத்தனை மாசத்துக்கு அங்க வாங்கிட்டு வந்தீங்க? வருஷமா இல்ல மாச கணக்குல வாங்கி நாத்து வாங்கிட்டு வந்தீங்களா? நாங்க ஒரு 8-9 மாசத்துக்கு கண்ணு வாங்கிட்டு வந்தோங்க. 8-9 மாசத்துக்கு கண்ணு? ஆமா ஆமாங்க. எத்தனை அந்த லீவ்ஸ் இருந்துச்சுங்க? ஒரு 4 அவ்வளவுதாங்க இருக்கும், ஒரு 4-5 அந்த அளவுல இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கீங்க? ஆமா ஆமாங்க. சரியா, இப்ப இந்த வாழை வச்சீங்க இல்லையா? ஆமாங்க. எவ்வளவு நாள் போடுறீங்க? வாழை 3 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க. 3 வருஷம்? ஆமாங்க, வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஒன்னு வாழை மரத்தை கட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அது நல்லா இருந்துச்சுன்னா? ஆமா ஆமா, ஏன்னா திடீர்னு காத்து அடிச்சுன்னா ஒடிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இந்த இது வைக்கிறீங்க இல்லையா, வச்சு இந்த அந்த 3 வருஷம் அதிகபட்சம் இந்த குறைஞ்சபட்சம் எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து அதை பாதுகாப்பு செய்யணும் இந்த பயிரை? பயிருங்க கடைசி வரைக்குமே நம்ம பாதுகாப்பு பண்ணியே தான் ஆகணுங்க. அது இல்லை அந்த வளர்ச்சிக்கு ஒரு எத்தனை வருஷம் ஈல்டு வரும்ல? வர வரைக்கும் ஈல்டு பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துலேயே ஆரம்பிச்சுக்குங்க. ஆனால் ஃபுல் காப்பு வரணும்னா 7 வருஷம் ஆயிரும். கண்டிப்பாக 7 வருஷம் ஆயிருங்க. இப்போ அதுவரை நம்ம பாதுகாப்பு செய்யணும் இல்லையா? ஆமாம், நல்லா பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான உரம். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு தண்ணியாச்சும் மினிமம் கட்டியே ஆகணும். மினிமம் 5 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி? ஆமாங்க, 5 நாளைக்கு அட்லீஸ்ட் கட்டி.